بسم الله الرحمن الرحيم. وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاه لم يقرا فيها بام القران. سمعنا الله جل وعلا. நாம் தொடராக பார்த்து வருகிற தொழுகையில் ஓதப்படக்கூடிய விஷயங்கள் என்கிற தலைப்பின் கீழாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ். இதில் நாம் நேற்று பார்த்த விஷயங்களில் அல்ஹம்து சூராவிற்குள்ளாக மூன்று துஆக்களும் மூன்று விதமான புகழ்ச்சியும் உண்டு அப்படிங்கிற விஷயங்களாக பார்த்தோம். நேற்றைய மூன்று முந்தைய வசனங்களும் அல்லாஹுடைய புகழ்ச்சியை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கிறது. இங்கே அடியார்கள் ஓத ஓத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே தன்னுடைய மலக்குமார்களிடம் தன்னுடைய படைகளிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்குள்ள அடியார்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னுடைய கீர்த்தியை கொண்டு என்னுடைய புகழ்ச்சியை கொண்டு என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், அவன் கேட்பதை இல்லாமல் நான் கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நெருக்கத்தை தன் அடியார்களோடு உண்டான அந்த பாசத்தையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக அல்லாஹ் பேசுகிற விஷயங்களை நேற்று ஹதீஸின் வாயிலாக பார்த்தோம். இதா கால ஒரு அடியான் சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதா கால ஒரு அடியான் சொல்லுகிற சமயத்தில் இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று ஒரு அடியான உலகத்தில் சொல்லுகிற பொழுது, இங்கே இயாக நாபுது என்று நாம் சொல்லுகிற பொழுது இபாதத்தில் அல்லாஹுவை மட்டும் குறிப்பாகுகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்கிற பொருள். இபாதத் வணக்கம் என்றால் அது உனக்காக மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்காகவும் அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய முடியாது என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹுவை நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹுவை புகழ்ச்சியின் உச்சத்தில் புகழ்கிறோம். நாம் பொதுவாக சொல்லுவோமா இல்லையா, சிறந்த ஒரு மனுஷன்தான் நீங்க மட்டும்தான், ஏன்னா கேட்ட உடனே உங்கள்கிட்ட மட்டும்தான் உடனே பதில் கிடைக்குது, ஏதாவது கஷ்டம்னா உடனே ஒரு உதவி கிடைக்குது, சொன்ன உடனே அங்கீகரிச்சு கொள்றீங்க அந்த விஷயம் என்னங்கிறது அப்படிங்கும் போது நாம் அவருடைய புகழ்ச்சியை சொல்லுவது போன்று அல்லாஹருக்கு முன்னால் நாம் ஒப்புக்கொள்கிறோம், நாம் சமர்ப்பிக்கிறோம், உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், அதனால் உனக்கு மட்டும்தான் வணக்கம் என்கிற இபாதத்தை செய்வதற்குண்டான அதை ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி உனக்கு மட்டும்தான் உண்டு என்பதை ஒத்துக்கொண்டு நாங்கள் வணக்கத்தை உனக்கு முன்னால் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம், உதவி செய்வதும் உன்னால் மட்டும்தான் முடியும். எப்படி எங்களுடைய வணக்கத்தை உனக்கு மட்டும்தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோமோ, வணங்கப்படுவதற்கு நீ மட்டும்தான் தகுதி என்று நாங்கள் உன்னிடம் ஒத்துக்கொள்கிறோமோ, அதுபோன்று ஒய்யாக நஸ்தாயின் உன்னிடம் மட்டும்தான் எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் லாபங்கள் என்று நல்லது கெட்டது எல்லா விஷயங்களிலும் உதவி வேண்டுமானால் உன்னை மட்டும்தான் நாங்கள் நினைக்க முடியும், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் கரம் ஏந்த முடியும் என்கிற இந்த அற்புதமான இறைவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பினுடைய விரிவாக்கத்தை இந்த ஒரே வசனம் சூழ்ந்து வந்திருக்கு. அதாவது அந்த வசனத்துக்கு சொல்லுவாங்க முந்தைய பகுதி துஆவாக இருக்கிறது, அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் புகழ்கிறான் புகழ்ச்சியாக இருக்கிறது, பிந்தைய பகுதி துஆவாக இருக்கிறது, உதவி செய்தால் நீ மட்டும்தான் உதவி செய்யணும் யா அல்லாஹ், உன்னை என்று வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது என்கிற தன்னுடைய துஆவையும் அல்லாஹுடைய புகழ்ச்சியும் சேர்த்து கொண்டு வருகிற ஒரே வசனமாக இந்த வசனம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சுட்டிக்காட்டுவார். அடுத்த வசனத்தை இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹாதா பைனி வபைன அப்தி, இதுதான் நானும் என்னுடைய அடியானுக்கும் எனக்கு மத்தியில் உண்டான இது பெரிய ஒரு ஒப்பந்தம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் ஒலி அப்தி மாசால, அவன் கேட்டதை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன், அவன் கேட்டதை எல்லாம் நான் கொடுக்குகிறேன். அப்ப இறைவனிடம் தன்னுடைய அடிமைத்தனத்தை நாம் எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி அவனிடம் உதவி தேடுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய உதவிகள் மிக வேகமாக வந்து சேரும். இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம சுட்டிக்காட்டும் நிறைய பேர் இன்னைக்கு துஆவை கூட கேட்பது நேரம் இல்லைங்கிறாங்க, துஆவில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க, ஆனால் துணைக்குள்ளேயும் துஆ தான் இருக்குது. உன்னையே வணங்கலாம், உன்னையே உதவி தேடுகிறவர் அல்லாட்ட துணையே துஆ தான் இருக்குது. இந்த துஆவை துஆ கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்க, அல்லது துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்க, அல்லது துஆவில் பெரிய ஈடுபாடு இல்லைங்கிறவங்க ஃபாத்தியா சூராவை ஓதுகிற பொழுது அப்படி அவங்களுடைய சிந்தனை அப்பவே விட்டுருக்கும். உன்னை உதவி தேர்தல்ங்கிறது என்னுடைய பணிவை வெளிப்படுத்தி உன்னை நான் என்னுடைய எஜமானனாக வைத்து உதவி தேர்தல்ங்கிறது பெரிய ஒரு துவா.
அந்த துஆவையே அவருடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளலன்னா அப்ப அவருடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய அல்லாருக்கு மத்தியிலான நெருக்கத்தினுடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இமாமுக்கு சுட்டி காட்டுவாங்க. அப்ப அல்லாஹுடைய இறை நெருக்கத்திற்கு உண்டான அந்த நெருக்கத்தின் தொடர்பில் ஃபாத்திஹா சூரா, அதிலும் குறிப்பாக இந்த ஈயாக நாமது ஈயாக நசைன் என்கிற வசனம் அல்லாஹிற்கு மத்தியில் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமின்றி அவனிடம் நாம் தொழுகையிலேயே துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னால் மட்டும்தான் உதவி செய்திட முடியும், எங்கள் எல்லா தேவைகளுக்கும் உதவி செய்து விடு என்கிற அந்த ஒப்பந்தத்தை, அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுகையில் ஒப்படைக்கிற பெரும் பெரும் பாக்கியங்கள் இந்த வசனத்திற்கே ஆக உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சுட்டி காட்டுவாங்க. وَإِذَا قَالَ أَدْيَانُ شُلِّهِ لَسَمَيَّتِ الْإِهْدِينَ الصِّرَاطَ الْمُسْتَقِيمِ إِهْدِينَ إِرَيْوَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمِ نِيرَانَ பாதையின் மீது எங்களுடைய ஹிதாயத்தை காட்டுவாயாக, நேரான பாதைக்கு எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவாயாக என்று இவர்கள் கேட்கிறார்கள், அடியார் கேட்கிறார்கள். தொடர்ந்து صِرَاطَ الَّذِينَ சிலர்களுக்கு நீ காட்டிய பாதை, அழகின் யாரின் மீதெல்லாம் நீ உதவி புரிந்தாயோ. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற போது இன்னொரு சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் உதவி செய்திருக்கக்கூடிய ஞாபகம் செய்திருக்கக்கூடிய அடியார்கள் இந்த ஹிதாயத்தினுடைய பாதையில் நின்று பார்க்கிற பொழுது அவர்கள் நபிமார்கள், சித்தீகங்கள், சுஹதாக்கள், சாலிகின்கள். அவன் நாம் சராசல் நதியின் நாம் தாரையும் எங்களை நீ நேரான பாதையை செலுத்து, நீ யாருக்கெல்லாம் நேரான பாதையை காட்டினாயோ என்று கேட்கிற பொழுது இந்த சிந்தனை நம்ம மனசுல ஒரு நபிமார்களை, சித்தியத்தைகளை, சுகதாக்களை, சாலிஹீன்களை நீ எப்படி அவர்களை நேரான பாதையை செலுத்தி பாவங்களிலிருந்து பாதுகாத்து சுவனத்தின் பாதையை இலகுவாக்கி தந்தாயோ அதுபோன்று எங்களுக்கும் யா அல்லா அந்த சுவனத்தின் பாதையை, அந்த ஹிதாயத்தின் பாதையை எங்களுக்கும் நீ இலகுவாக்கி தாயா அல்லா என்று அல்லாஹ்விடத்திலே துஆவாக நாம் ஒப்புக்கொள்கிற பெரும் பெரும் பாக்கியம். அல்லாஹ் கிடைத்த துவாவாக இஹ்தினஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டி என்று துவா கேட்டு அந்த நேரான பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம். அவன் கற்று தந்த அடிப்படையில் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு ஹிதாயத்தின் மீது உதவி செய்தாயோ அப்படிப்பட்டவருடைய பாதை அது யார், வலிமாறன், சித்தீகன், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களை எப்படி நீ ஹிதாயத்தின் பாதையில் நடக்க செய்து வலிப்பெறாமல் வலிப்பெறலாமல் அவர்களை அந்த பாதையில் நடக்க செய்து அதிலேயே மரணிக்க செய்து சுவனத்தின் பாதையை அவர்களுக்கு இலகுவாக்கி தந்தாயோ அதுபோன்று எங்களுக்கும் நீ இலகுவாக்கி தாயா அல்லா. ரயிலில் மகூபி அலைஹிம், யார் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ அவருடைய பாதை கிடையாது. இதை சொல்வாங்க யகூதிகள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர். ஏன்னா வக்காலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லா, உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உஸைர் நபியை அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்புறம் அல்லாஹ் கேட்டு அன்அம் கைரில் மக்லூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்கு ஆளான யஹூதியை மாதிரி நாங்கள் ஆயிடக்கூடாது. அடுத்த வார்த்தைக்கு சொன்னால் வலல்லாலி, வழிகேட்டில் போய் திரும்பி விட்ட நசாராக்களை போல நாங்கள் ஆகிவிடக்கூடாது. ஏன்னா ஈசா ஐசம் அல்லா நபீன் இறக்கி வச்சா கடைசியில் ஈசாவை அல்லாடைய குமார் என்கிற அளவிற்கு இவர்களே ஒரு வழிகேட்டில் போய் நின்றாங்க. யாரை நபியாக இறக்கி வைத்து இவர்கள் தான் நபி, இவர்கள் அல்லாஹை காட்ட வந்தாலும் சொன்னாங்களோ அவங்களே அல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வழிகேட்டில் போய் நின்றாங்க. அப்போ உங்களுடைய கோபத்திற்கு ஆளான யகூதிகளை போன்றும் வேண்டாம், வழிகட்டு போய் தெரிந்த நசானாக்களை போன்றும் வேண்டாம், எங்களுக்கு நீ எப்படி நபிமார்களை, சித்தியத்தைகளை, சுகதாக சாலிகங்களை உன்னுடைய ஹிதாயத்தின் பாதையில் நேராக அவர்களை அழைத்து சென்று சுவனத்தின் பாதையை அவர்களுக்கு இலகுவாக்கி தந்தாயோ அதே ஹிதாயத்தின் பாதையை எங்களுக்கு நீ இலகுவாக்கி தாயா அல்லா என்கிற பொருளை இந்த மூன்று வசனங்கள் துஆவாக நாம் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கிற பாக்கியம், இங்கே தொழுகைக்குள்ளாக அல்லாஹுவை புகழ்கிற பாக்கியமும், அல்லாஹிடத்திலே கரம் ஏந்தி நம்முடைய ஹிதாயத்தை கேட்கிற பாக்கியம் இங்கே இருக்கிறது என்கிற விஷயத்தை ரபிகள் பெருமகனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றோடு சுட்டி காட்டினார்கள். சொல்லி ரசூலுல்லாஹி தான் சொல்லுவாங்க, ஹாதா லி அப்தி வலி அப்தி மா தஆல, இதுதான் என்னுடைய அடியார், ஹாதாலி அப்தி, இது என்னுடைய அடியாருக்குரியது, ஒலி அப்தி மாசாயல, என் அடியான் கேட்டதை எல்லாம் நான் கொடுக்குகிறேன். இந்த ஹதீஸிற்குள்ளாக மூன்று தடவை அல்லாஹ் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றான், ஒலி அப்தி மாசாயல, ஒலி அப்தி மாசாயல, ஒலி அப்தி மாசாயல, அடியான் கேட்டதை எல்லாம் நான் கொடுக்குகிறேன் என்று மூன்று முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஒரு முறை ஃபாத்திஹா சூராவை ஓதி முடிப்பதற்குள்ளாக மூன்று முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நெருக்கத்தை இறக்கி வைத்து என் அடியான் கேட்டதெல்லாம் அவனுக்கு உண்டு என்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்த
கொடுக்கிறான்னா அந்த நெருக்கத்திற்குண்டான பாக்கியத்தை நாம் உணர்கிற தௌஃபீகத்தை, நாம் ஓதுகிற அந்த பாத்தியா சூராவில் அதை முழுமையாக உணர்ந்து ஓதுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பிற்கு நெருக்கமானவர்களாக வாழுகிற நம்முடைய இபாதத்தை அமைத்துக் கொள்கிற பாக்கியங்களை அல்லாஹ் நசீப் ஆகி தந்தல் வாலிபானாக. சுபஹான அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.